கடந்த ரெண்டு வாரமாக நம்ம பதஞ்சலி யோக சூத்திரம் பார்த்துட்ருக்கோம். இதில் மொத்தம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு சூத்திரங்கள் இருக்குது. இந்த சூத்திரங்களை வந்து சமாதி பாதம், சாதனை பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம் அப்படின்னு நான்கு பாதங்களாக பிரித்து வைக்கிறாங்க. இதில் சமாதி பாதத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இந்த சூத்திரங்களை நான் சொல்கிறேன், திருப்பி சொல்லுங்கள். அக யோக அனுசாசனம், இது முதல் சூத்திரம். ரெண்டாவது சூத்திரம் யோக சித்த விருத்தி நிரோதக. மூன்றாவது ததா திருஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். அடுத்து நான்காவது விருத்தி சாரூபியம் இதரத்ர. ஐந்தாவது விருத்தய பஞ்சதையா க்ளிஷ்டா அக்ளிஷ்டா. ஆறாவது சூத்திரம் பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதயா. ஏழாவது சூத்திரம் பிரத்யக்ஷ அனுமான ஆகம பிரமாணானி. எட்டாவது சூத்திரம் விபர்யயோ மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம். ஒன்பதாவது சூத்திரம் சப்தஜான அனுபாதி வஸ்துசூன்யோ விகல்பக. பத்தாவது சூத்திரம் அபாவ பிரத்யய ஆலம்பன விருத்தி நித்ரா. பதினொன்னாவது சூத்திரம் அனுபூத விஷய அசம்பிரமோஷ ஸ்மிருதிஹி. இதுவரைக்கும் நம்ம வந்து போன வாரம் வரைக்கும் பார்த்தோம். சுருக்கமாக இதை வந்து சம்மரைஸ் பண்ணிக்கலாம். இந்த பதினோரு சூத்திரங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என் முன்னாடி இருக்கக்கூடிய எனக்கு முன்னாடி சொல்லப்பட்ட யோகத்தை பற்றிய சாசனத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன். இப்போ நான் புதுசாக எதுவும் சொல்லலை, ஏற்கனவே சொல்லப்பட்டதனுடைய வழி வழியாக வருகிறது. அதை நான் என்னுடைய முறையில் நான் வந்து சூத்திரங்களாக எழுதுகிறேன். அத யோக அனுசாசனம். அனுசாசனம்னா ஏற்கனவே சாசனம் இருக்கிறது, அதை அடிப்படையாக வைத்து நான் சொல்கிறேன். இந்த யோகம்னா என்ன என்ன அவர் சொல்கிறாரு, அத யோக அனுசாசனம்ன்றதுனால யோகம் என்றால் என்னன்னு அடுத்த சூத்திரம் சொல்கிறாரு. யோகம் என்பது சித்த விருத்தி நிரோதம். யோகம் என்பது யோகா யோகாசனம், யோகம் பண்ணுறேன், நான் யோகா கிளாஸ் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா உண்மையில் என்ன அர்த்தம் அப்படின்னா, சித்த விருத்தி மனத்தில் ஏற்படுகின்ற எண்ணங்களை கட்டுப்படுத்துவது, மட்டுப்படுத்துவது, நம் வசப்படுத்துவது, ஒரே அழிச்சி நொறுக்கணுன்றதும் கிடையாது. என் இஷ்டத்துக்குள்ளே அது அடங்குறபடி அதை வந்து நிரோதம் செய்வது அப்படிங்கிறது, இது பேர் யோகம். எதுக்காக இந்த யோகம் பயணம்? வேதாந்தம் புரியறதுக்காக. அங்கே சொல்லப்படுகிற விஷயம் நமக்கு புரியணுங்கிறது நினச்சுன்னா முதல்ல மனசு நம்ம அடங்கணும். மனசை அடக்குவதற்கு வேண்டிய ஒரு உபாயத்தை சொல்லுவது யோகம். இதில் யோகாசனம் பிராணாயாமம் இதெல்லாம் கூட வரும், அது முக்கியமில்லை. நம்முடைய லட்சணம், நம்முடைய இலக்கு சித்த விருத்தி நிரோதம். சித்தம் என்ற எண்ணங்களிலே விருத்தி என்ற வளர்ச்சியை தொடர்ச்சியை நிரோதம் செய்வது, அதை கட்டுப்படுத்துவது. அப்படி செய்யறதுனால என்ன யூஸு அப்படின்னு ஒரு கேள்வி. இப்படி நீங்கள் சித்த விருத்தியை நிரோதம் செய்வதனால என்ன பயன்? ததா அதனால் திருஷ்டு ஸ்வரூப அவஸ்தானம். இந்த எண்ணங்களுக்கு எண்ணங்களை பார்க்கின்ற ஒருவன் இருக்கிறான். எண்ணங்களை பார்ப்பதனால தான் எண்ணம் இருக்குது. என்கிட்ட எண்ணம் இருக்குதுன்னா அந்த எண்ணத்தை நான் அறிகிறேன். ஓ, நேற்று இதை என்ன, இன்னைக்கு இது என்றேன் அப்படின்போது எண்ணங்களை நான் அறிகிறேன். நான் பார்ப்பதை அறிகிறேன். பார்ப்பதும் ஒரு எண்ணம் தான், கேட்பதும் ஒரு எண்ணம் தான், சுவைப்பதும் ஒரு எண்ணம் தான், தொட்டு பார்க்கும்போதும் எண்ணம் தான். எண்ணங்கள்லாம் எண்ணங்களாக இருக்குது.
இது எண்ணங்களோடு எனக்கிட்ட வந்து கோபம் பயம் போன்ற உணர்வுகளும் இருக்குது. பழைய நினைவுகள்லாம் எடுத்து யோசிக்கிறது தான் இருக்குது. இதெல்லாமே சேர்த்து ஒரு ஒரு வார்த்தையில் சொல்கிறார், விருத்திங்கிற வார்த்தையில் சொல்கிறார். இந்த விருத்திகளை நான் அறிபவன். அந்த அறிபவன் யார்? அவனை பார்க்கணுங்கிறது தான் இந்த நோக்கம் அப்படிங்கிறார். சித்த விருத்தி நிரோதம் எதுக்குன்னா, திருஷ்டு யார் ஒருத்தன் பார்த்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய சொரூபம் என்ன, அவன் உண்மையானது எது அப்படின்னு. சொரூபம்னா உரைச்சி பார்க்குறோம், தங்கத்தை கொண்டு போய் என்ன கொடுக்குறோம், இதை வந்து உரைச்சி பார்த்தா அவர் தங்கம்னு சொல்கிறார். சும்மா பார்த்த உடனே அவர் வந்து இது வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். பித்தளையும் அதே மாதிரி தான் தெரியும், அல்லது வந்து தங்கத்தை முலாம் போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ உரைச்சி பார்க்கும் பொழுது அதனோட சொரூபம் தெரிஞ்சிடும். இப்போ தோற்றம் வேறு, சொரூபம் வேறு. இப்போ சொரூபங்கிறது வந்து சக்கரை, அதனால் செய்யப்படுற பணியாரங்கள் வந்து பொருட்கள் வந்து ஜாங்கிரி எதுவுன்னா இருக்கலாம். இப்போ சொரூபம் என்னன்னு நம்ம பார்க்கணும். சில சமயத்தில் இனிப்பாக இருக்கிறதுனாலே அது சொரூபம் சக்கரைன்னு சொல்ல முடியாது, சாக்கரைனா கூட இருக்கலாம். அப்போ சொரூபங்கிறது ஆதார பொருள். அப்போ நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன்னு சொல்கிறேனே, திருஷ்டுன்னு பார்க்குறேங்கிறது வந்து கண்ணால் பார்க்கறது மட்டும் நினச்சிக்க வேண்டாம், எல்லாவற்றையும் பார்க்கிறேன், எண்ணங்களை நான் பார்க்கிறேன், உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படி பார்க்கின்றவனுடைய ஆதார சொரூபம் என்ன, அது எதனால் ஆகப்பட்டது, அதுதான் ஆத்மான்னு சொல்லணும். அடுத்த பிரமாதா என்ற பார்க்கிறவனை பார்ப்பவன். இப்போ எண்ணங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, எண்ணங்களில் மூன்று இருக்குது. நம்ம அதை பற்றி நான் இப்போ என்ன சொல்லலை, பின்னாடி வரும். எண்ணங்களில் எண்ணங்கள், எண்ணுபவன், எண்ணத்தை பார்ப்பவன், இந்த மூன்றுமே அங்கே இருக்கிறதுனால பிரமாதா, பிரமேயம், பிரமாணம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஞாதா, ஞாத்ரு, ஞேயம் அப்படிங்கிறது இந்த விளக்கம் நம்ம இப்போ வேண்டாம். இப்போ ஒரு சொல்கிறாரு, இந்த எண்ணங்களை அறிகின்ற ஒரு ஆதார அறிவு ஒன்று இருக்கிறது, அந்த அறிவினுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறது பார்க்கறது தான் இத்தனைக்கும் முக்கியமானது. இனிமேல் வரதெல்லாம் அந்த ஆதாரமான திருஷ்ட சொரூப அவஸ்தானம். அந்த அவஸ்தானம்னா அந்த பார்க்கின்றவனுக்கிட்டே நீ இருக்கணும். அப்போ எண்ணங்களிலே போயிடாமல் எண்ணங்களுக்கு ஆதாரமாக எண்ணங்களை பார்க்கின்ற ஒன்றை கண்டுபிடித்து அதற்குள்ளேயே இருப்பதற்கு வேண்டிய சாதனத்தை இனிமேல் சொல்லப்படுற. இந்த விருத்திகள், எண்ணங்கள்லாம் விருத்தின்னு சொல்கிறார் இல்லையா, இந்த விருத்திகளை பற்றி பேசுகிறார். விருத்தி சாரூபியம் இதரத்தில் இந்த ஆதார புருஷன் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பார்ப்பது நம்முடைய நோக்கம். மீது என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அது சாரூபியம். இந்த எண்ணங்களோடு நீங்கள் ஒன்றி போய் நீங்கள் நினைக்கிறது தான். எண்ணங்களோடு ஒன்றி போயிட்டோம்னா நீங்கள் சாரூபியத்தை பார்க்கல. எண்ணங்களோடு ஒன்றி போகாமல் எண்ணங்களை நிறுத்தினும் போது தான் உங்களுடைய சொரூபம் தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒன்று அசைஞ்சிக்கிட்டே இருக்கும்பொழுது அது என்ன நமக்கு தெரியல, நிறுத்துங்க பார்க்கலான்னு தான் சொல்லுவோம். ஒரு பொருள் ஏதோ அசைது, நமக்கு அது அது என்ன நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி நிறுத்தும் பொழுது ஓ இது தானா அப்படின்னு நமக்கு தெரியும். ஏதோ பறகுது, அது ஈயாகவும் இருக்கலாம் கொசுவாகவும் இருக்கலாம். இந்த காலத்து கொசுவெல்லாம் ஈ சைஸ் இருக்குது. இப்போ நாம் வந்து அது என்னது பறந்து வந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். பறக்கும்போது நமக்கு அது என்னன்னு தெரியல. அதை ஃப்ரீஸ் பண்ணி நிறுத்துகிறோம், ஒரு ஃபோட்டோகிராஃபில் நிறுத்தும் பொழுது அதனுடைய சொரூபம் தெரியும். இப்போ என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறியணும்னு சொன்னால் அலைப்பாய்ந்து கொண்டு மனசை நான் நிறுத்த வேண்டியது, அப்போ தான் அந்த ஆளை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால. அப்போ ஆத்மஸ்வரூபத்தில் இருப்பது அவஸ்தானம் தான் இப்படி குறிக்கோளை தவிர, மீது எல்லா விருத்திகளுமே இதரத்தர எக்ஸ்ட்ரா திங்ஸ் விச் ஆர் நாட் கனெக்டட் டு அஸ் அப்படின்னு அது சொல்லுது. இதெல்லாம் நம்ம போன ரெண்டு கிளாஸில் நம்ம பார்க்கணும். இந்த விருத்திகளை வந்து அவர் வகைப்படுத்துகிறார். பிரமாணம், விபர்யம், விகல்பம், நித்ரா, ஸ்மிருதய அப்படின்னு. பிரமாணங்கிறது வந்து புலனறிவு, விபரியங்கிறது புலனறிவு மேலே தப்பான அபிப்பிராயம், விகல்பங்கிறது இதுவா அதுவான்னு தெரியாமல் குழப்புகின்ற தப்பான அர்த்தங்கள், நித்ராங்கிறது எந்த எண்ணமும் இல்லாத தூக்கத்தில் இருப்பது, கடைசியாக விருத்தி வந்து கடந்த நினைவுகளை எல்லாம் நினைவு கூட்டி பார்க்கின்றது. இப்போ விருத்திகளை வந்து பல வகையாக சொல்லியிருக்கிறார். இது நம்ம போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதை விரிவாக சொல்லும் பொழுது இந்த பிரத்யட்சம் சொல்லக்கூடிய பிரமாணங்களில் பிரத்யட்சம், அனுமானம், ஆகமம் என்பது பிரமாணங்கள். அதாவது ஆறாவது சூத்திரத்தில் பிரமாணம், விபரிய, விகல்ப, நித்திர, ஸ்மிருதியான்னு சொன்னார் இல்லையா. அதில் பிரமாணத்தை வந்து மறுபடியும் விரித்து சொல்கிறார். பிரத்யட்ச, அனுமானம், ஆகமம், விபரியத்தை வந்து சொல்கிறார். விபரியோ மித்யா ஞானம் அப்படிங்கிறார். விபரியங்கிறது மித்யா ஞானம், ஒன்றை இன்னொன்றாக பார்த்து, கயிறை பாம்பாக பார்த்து, சிப்பியை ஒரு பொருளாக பார்ப்பது, வெள்ளியாக பார்ப்பது,
அல்லது தூண் வந்து இருட்டில் நம்ம ஒரு மனுஷன் நிற்கிறதா பார்க்குறோம். அப்போ ஒன்றை வேறொன்றாக பார்ப்பது வந்து மித்யா ஞானம் அப்படிங்கிறார். அது பேர் விபர்யயம். அப்புறம் விகல்பாகிறார். சப்த ஜான அனுபாதி வஸ்து சூன்யோ விகல்ப. விகல்பங்கிறது என்னன்னு சொன்னால் வஸ்து சூன்யம். ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பாங்க, கடைசியில் என்ன தான் பேசினான்னு கேட்டாங்க, எனக்கு ஒன்றும் புரியல சார், உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதான்னு கேட்பாங்க. அப்போது உங்களுக்கு என்ன விருத்தி வருது உள்ள? ஒன்றும் புரியலங்கிற விருத்தி வருது. அதான் எண்ணத்தில் ஒன்றுமே எண்ணலைன்னு சொல்ல முடியாது, ஒன்றும் புரியலங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, அது பேர் விகல்புங்கிறார். அபாவ பிரித்திய ஆலம்பன விருத்தி நித்ரா. நித்ராவில் வந்து அதுவும் கூட இல்லை, நான் ஒன்றும் அறியலேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, வஸ்து சூன்யமாவது அங்கே இருந்தது. இப்போ அங்கே நாம் என்ன சொல்கிறோம், வஸ்து சூன்யத்தையும் தாண்டி நான் எதையும் அறியாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது தூக்கத்தில்ங்கிற. தூக்கத்தில் எண்ணமே இல்லாமல் இல்லை, நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். எப்படின்னா எதையும் பார்க்கல, கண்ணாலும் பார்க்கல, காதாலும் கேட்கல, நாக்காலும் கேட்கல, மனதாலும் எண்ணம் இல்லைங்கிற எல்லா விருத்தியும் இல்லை, விருத்தியை அறியாமல் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விருத்தி இருக்குது, அது பேர் நித்ரா விருத்தி அப்படிங்கிற. இப்போ எண்ணங்களை எப்படி கிளாசிஃபை பண்ணுறாரு நம்முடைய ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் மாதிரி நம்முடைய பதஞ்சலி இப்படி எண்ணங்களையே விருத்திகளை வந்து இப்படி பார்க்குறாரு. அப்புறம் 16வது சூத்திரம் வந்து ஸ்மிருதின்னு சொல்லக்கூடிய அனுபூத விஷய அசம்பிரமோஷ ஸ்மிருதி. அனுபூதைய விஷயம்னா ஏற்கனவே அனுபவித்த, நாம் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள், ஊட்டிக்கு போனது, கொடைக்கானல் போனது, அப்புறம் சொந்த ஊருக்கு போனது, கோயில் திருவிழா போனது, இதையெல்லாம் அசம் ப்ரமோஷன் பண்ணி வெளிக்கொண்டு வந்து அதை அசை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி மனிதர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் விருத்திகள் எல்லாம் 4 வகையாக இருக்கிறது. ஒன்று பிரமாண விருத்தி, இன்னொன்று வந்து மித்யா ஞானம், இன்னொன்று விகல்ப ஞானம், இன்னொன்று வந்து நித்திரையில் இருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து பழைய நினைவுகளை கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுக்குள்ளே எல்லா எண்ணங்களும் உள்ள அடங்கிடும். இதில் இல்லாத ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரிஜினல் சைக்கலாஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் வந்து அவர் வந்து செய்து வச்சிருக்கார். இதையும் தாண்டி ஒரு எண்ணங்கிறது ஒன்று நமக்கு ஒன்றும் வரப்போகுது. சரி, இப்படி எல்லாம் விருத்துகள் இருக்குதுங்க, இதை நிரோதம் பண்ணுறது தான் நம்முடைய பிஸ்னஸ். அதுக்காக இப்போ நம்ம 12வது பாடலை பார்க்கலாம். அபியாச வைராக்யாபியாம் தன்னிரோத அப்படின்னு சொல்றார். இந்த சூத்திரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அபியாசம் என்று சொல்லக்கூடிய தொடர்ந்து பயிற்சியினால தான், தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்வதனால் மூலம்தான் இந்த சித்த விருத்திகளை வந்து நாம் வந்து வழுக்கி கொண்டு வர முடியும். இதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர். அந்த நிரோதம் சொல்லுங்க, தன் நிரோதம். இப்போ நம்ம சித்த விருத்தி நிரோதம் சொல்லல, அந்த தத் நிரோதம், அது வந்து தன் நிரோதம்னு வரும். தத் நிரோதம் அங்கே சொன்ன அந்த நிரோதம்னா என்ன அப்படின்னா, அது தொடர்ந்து வைராக்கியத்தின் மூலம்தான் அதை நாம் வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால அந்த வைராக்கியம்ங்கிறது என்னன்னு நம்ம பார்க்கணும். அபியாச வைராக்யாபியாம் தத் நிரோத, இடைவிடாத பயிற்சி வைராக்கியம் சொல்கிறோம். சரி, இந்த வைராக்கியத்தை வந்து நம்ம முழுக்க பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த இடத்துல வந்து அபியாசத்தை பற்றி சொல்கிறாருன்னா, எண்ணங்கள் எல்லாம் நம்மளை வந்து நம்ம இது வரைக்கும் அது போகிற போக்கில் தான் நம்ம வந்து விட்டுருக்குறோமே தவிர, ஒரு யோகங்கிற நிலை நம்ம பார்க்கணும். யோகாசனமோ யோகாபியாசமோ எந்த கிளாஸ்லையும் நம்ம அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுனால வாழ்நாள் முழுக்க எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம் எல்லாரும்னா, அவங்களுடைய எண்ணங்கள் இந்த மாதிரியான 5 வகையான எண்ணங்கள் விருத்திகள் வந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில், அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதுலேருந்து நம்ம விடுபடணும், நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், அதுக்கு வந்து அபியாசம் தேவைப்படுது. அந்த அபியாசத்துக்கு பேர் வந்து வைராக்கியம்னு சொல்கிறார். வைராக்கியம் அப்படிங்கிறது விராகசிய பாவம்,
பாவம்னா ஒரு பாவனை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாற்றம், பாவித்தல். இப்போ என்ன பாவனை வேணும்? விராக பாவனை வேணும். ராகம்னாக்கா விருப்பம், ஆசைகள், காமம், இது பேர் ராகம்னு பேர். வீத்த ராகம்னாக்கா இந்த விருப்பம் இல்லாமல் இருத்தல், ஆசைகள் இல்லாமல் இருத்தல், இந்த காமம் இல்லாமல் இருத்தல். அந்த வீத ராகங்கிறது தான் விராகம்னு மாறி அது வைராக்கியம்னு மாறி. வைராக்கியம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க, அப்புறம் என்ன வைராக்கியம் பாரு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பற்றின்மைன்னு நினைக்கிறாங்க. வைராக்கியங்கிறது பற்றின்மை தான், பற்று இல்லாது இருக்கிறது வைராக்கியம். இந்த வைராக்கியம்ங்கிறது வந்து பற்றின்மைங்கிறத எண்ணங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடணும்னு சொன்னால் எண்ணங்களுக்கு வந்து தீனி போடுறது தானே நம்ம வாழ்க்கையாக இருக்குது. வாழ்க்கை முழுக்கமே எண்ணங்கள் தான், எண்ணியது எண்ணியாங்க ஏதுவர் அப்படின்னா. இப்போ எண்ணத்தினால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எண்ணியது திண்ணியராக பெரு. அப்போ எண்ணங்கள் திண்ணமாகணும், உறுதியாகணும், ஒரே இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு யோகம்தான், அது கர்ம யோகங்கிறோம். இந்த எண்ணங்கள் வந்து தன்னிஷ்டத்துக்கு போகிறதுனா இந்த எண்ணங்கள் எப்படி உண்டாகுது? புலன்களை பார்க்கும்போது ஒரு எண்ணம் வருது, இது வரைக்கும் அதை பற்றி நமக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு டைம் ஒன்று பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, மறுபடியும் நமக்கு என்ன செய்யும், அதை நாடும் இல்லையா? அது இன்னொரு தர கிடைக்காதா, இன்னொரு தர பார்க்க முடியுமா அப்படின்னு டெய்லி பார்த்துட்டு இருந்தால் நமக்கு என்ன தெரியும்? கன்னியாகுமரியில் போய் சூரிய உதயத்தை வந்து மணிக்கணக்காக காலையில் எழுந்து எழுப்பி கொண்டு போயிட்டு அங்கே நிற்க உட்கார வச்சுட்டு அப்படி பார்த்துருவோம், மேகமாக வரைஞ்சி மறைச்சிக்கிட்டே இருக்கோம், அப்படியே 8 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறேன், அப்புறம் மேகம் அதை பார்த்தா உச்சியில் இருக்குது. ஒரு முறை பையன்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி தான் ராஜாராம்னு ஒரு ப்ரொஃபஸரு, வேற ஒரு ராஜாரா, காலையில் எழுப்பி அந்த ரூம்லலாம் எழுந்து குடிக்க வச்சு அவர் கொண்டு போய் நிற்க வச்சுட்டார். சூரிய உதிக்கும் போது பார்க்கலாம், மேகமூட்டத்தில் ஒன்றுமே தெரியல. எனக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பீச்சில், சூரிய உதயத்தை நான் தினமும் பார்த்துட்டே இருக்கேன், அதனால் எனக்கு அது பார்க்கணுங்கிற நாட்டமே இல்லை இல்லையா. அப்போ மனிதனுக்கு நாட்டம் ஒன்று மேலே வந்து ஏக்கமும் நாட்டம் எப்படி வருது, அது மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்ற வருது. அப்போ அதுவே பார்த்து பார்த்து சலிச்சவனுக்கு அது மேலே என்ன ஆகும், ஒரு நாட்டம் வராது. கிழக்கிலேயே பார்த்துருக்குற மேற்கில் பார்க்குறது எனக்கு ஒரு நாட்டம் இருக்கு இல்லையா, அதனால் கேரளா போயிட்டு மறையும் போது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. கன்னியாகுமரியில் என்ன விசேஷம்னா நம்ம வந்து உதயமும் பார்க்கலாம் அஸ்தமானமும் பார்க்கலாம், அந்த ஒன்றுக்காக தான் நம்ம வந்து அங்கே போகிறோம். உதயத்தை பார்த்தவங்களுக்கு அஸ்தமானத்தை பார்க்கணும்னு ஆசை. இப்போ நம்ம அஸ்தமானத்தை நம்ம பார்க்க தானே இருக்கிறோம். ஒவ்வொரு முறை அவினாசி ரோட்டில் போகும்போதும் நம்ம வந்து டிராஃபிக் லைட்டில் நிற்கும்பொழுது அந்த சிவப்பு கலரில் அந்த பந்து நிற்கிறது நம்ம பார்க்கும்போது கண்ணை கூசுது, அது அது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வைராக்கியங்கிறது என்னென்ன, அது இருந்தாலும் அதை பற்றி ஒரு விருப்பம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல் பார்க்கணும், இல்லை கொஞ்சம் பாருங்கள் சார் பாருங்கள் சார் பாரு சூரியன் மறையுது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கன்னா பார்க்க பார்த்துட்டு போங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க, அப்படியே சொல்ல வேண்டாம், ஐயோ நான் பார்க்க மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஏங்கவும் வேண்டாம். இப்போ உங்ககிட்ட என்ன இருக்குது, அது மீது ஒரு நாட்டமும் இல்லை, விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை. இப்போ விருப்பம் விருப்பம் இல்லாத நிலையில் நீங்கள் இருக்கும்போது அது என்ன பண்ண சொல்கிறோம், வைராக்கியம்னு சொல்கிறோம், பற்றற்ற நிலைங்க. அப்போ துறவிகள் தானே பற்றற்று இருப்பாங்க, நாம் கூட பற்றற்று தான் இருக்கும் பல விஷயத்தில், நம்ம பற்றே கிடையாது. இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து இப்போ டீ கொடுப்பாங்க மேடம், அப்புறம் வந்து சுண்டல் கொடுப்பாங்க, பற்றற்று தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, பல முறை சாப்பிட்ருக்கீங்க, பல முறை செய்திருக்கிறீங்க, அது ஒரு ஏக்கமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, விருப்பம் இல்லாமல். இப்போ நான் வந்து எல்லாருக்கும் வந்து வீட்டுக்கு போகும்போது எல்லாருக்கும் பலூன் கொடுக்க போகிறேன், அதுமாரி நமக்கு சுத்தமான பற்றே கிடையாது, விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை. வெறுப்பு வெறுப்பு இல்லாத நிலை பேர் பற்று இருந்த பற்றற்று இருந்தாங்க. பற்றற்று இருந்ததுன்னா தப்பாக நினச்சிக்கிறாங்க நிறைய பேர், அது துறவு போகிறது, பற்றற்ற ஞானி அப்படின்னு. உண்மையிலே எல்லா மனிதனும் பற்று இல்லாமல் தான் இருக்குது பல விஷயத்தில், ஆனால் ஒரு சில வீட்டில் பற்று இருக்குது, தன்னுடைய வீடு, தன்னுடைய செருப்பு, தன்னுடைய என்ன செருப்பு வந்து கோயிலில் வச்சுட்டு போனோம்னா அது இருக்குதான்னு ஒரு பயம் இருக்கு தான் செய்யுது, வண்டி பூட்டணுமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்குது, புறப்பொருள் மீதும் ஒன்று இருக்குது, அப்புறம் அகப்பொருள் மீதும் இருக்கிறது, புலன் மீதும் நமக்கு வந்து பற்றுகள் இருக்குது. ஒரு காட்சியை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கணும், 2 தடவை பார்க்கல அந்த படத்தை, 3வது தடவை பார்க்கணும் அப்படின்னு தான் இருக்குது. நான் 5 தடவை பார்த்துருக்குறேன் எம்ஜிஆர் படத்தை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ காட்சி ஒரு பொருளை பார்த்தோம்னா அது மறுபடி மறுபடியும் பார்க்கணுங்கிற ஆசை, காதால் கேட்கணும்னா அது மாதிரி மறுபடி மறுபடியும் கேட்கணுங்கிற ஆசை, சுவை வந்துடுச்சுன்னா அந்த அந்த சுவையை நம்ம வந்து மறுபடியும் அனுபவிக்கணும், அந்த பிரியாணி கடைக்கு போகணும், அதெல்லாம் அங்கே போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது.
ஐந்து புலன்கள் மூலம் நமக்கு வந்து பற்றுகள் விடணும்னு சொன்னால் விட்டுருக்குறோம். எவ்வளோ பொருள் மேலே நம்ம விட்டுருக்கோம், தண்ணி மேலே ஏதாவது பற்றுக்குதா? அகமாக இருக்கும்பொழுது மட்டும்தான் நமக்கு தண்ணி தேவைப்படுது. இப்போ வந்து குடிச்சு முடிச்ச பிறகு மறுபடியும் இன்னொரு டம்ளர் குடிங்க சார்னால் நம்ம எப்படி குடிக்க முடியும்? பற்றற்ற நிலை எல்லாருக்கும் எப்பவுமே இருக்க தான் செய்யுது. ஆனால் முற்றிலும் பற்று எப்போ விடுவது? இப்போ பற்றை விடுவதுங்கிறது தப்பாக நினச்சிக்கூடாது. அவர் எல்லாருமே வெறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, வெறுப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை. இப்போ ஞானிக்கு வந்து வெறுப்பு இல்லாதனால கொடுத்தா சாப்பிடுவார். இப்போ ஞானின்னு சொல்கிறாரு குலாப் ஜாமுன் சாப்பிட்றாரு அப்படின்னு, அவர் விரும்பி சாப்பிடல, நீங்கள் கொடுத்ததுனால சாப்பிட்டார். அவர் ஏங்க போகிறதில்ல நாளைக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு, இன்னும் ரெண்டு கொடுங்களேன்னு கேட்க மாட்டார். இப்போ பற்றற்ற நிலைங்கிறது வந்து விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை, அது பேர் வைராக்கியம்னு பேர். வீதராகம், வெறுப்புமின்மை வெறுப்புமின்மை ரெண்டுமே அந்த ராம ராகங்கிறதுக்குள்ளே அடங்கிடுது. ராகங்கிறதுல விருப்பு வெறுப்பு ரெண்டுமே சேர்ந்தது. அதை வந்து நம்ம வந்து அபியாசம் பண்ணணும்னு இந்த சூத்திரத்தில் சொல்கிறார். 13வது சூத்திரம், தத்ர ஸ்திதௌ யத்னோ அபியாசஹ. இப்போ அபியாசம்ங்கிறது என்னன்னு சொல்கிறார். எதையுமே ஒரு சொல்லிட்டு விட மாட்டார், அடுத்த லைனில் அதுக்கு வந்து விளக்க சொல்கிறார். அபியாசங்கிறது வந்து தத்ர அதாவது எத்தனம், ஒருத்தர் முயற்சியால் தான் அபியாசம் நடக்குங்கிற. எந்தரத்தனமாக செய்யாதீங்க, உங்களுக்குள்ள ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டு செய்யுங்க. வைராக்கியங்கிறது வந்து எந்திரத்தனமாக செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது, மனசுக்குள்ளே அந்த ஆசை போகிறதுங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அங்கே இருந்தால் தானே ஆசை வருது, இடத்த விட்டு போயிடுவோம், கண்ணை முடிக்குவோம், காதை பொத்திக்குவோம், அப்புறம் அந்த இடத்த விட்டு ஓடிடுறது, அந்த காலத்தை தவிர்க்கிறது. அஞ்சு அந்த நேரத்தில் வந்து இருந்தால் தான் அந்த ஆசை வரும் அப்படின்னு அது அப்படியே செய்யாதீங்க அப்படிங்கிற. எத்தனம்னு சொன்னால் உங்கள் மனசுக்குள்ளே எத்தனம் செய்து என்னால் இதை நிறுத்த முடியும், எனக்கு இதில் வந்து விடுப்பை பெற்று பற்று போயிடுச்சு. எப்படி போச்சு அப்படி சொன்னால், என்னுடைய அற்ப சுகம் எனக்கு தெரியும், எந்த இனிப்பும் தொண்டை வரைக்கும் தானே, வயிற்றில் போய் உட்காந்துட்டு இனிச்சிக்கிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க எல்லாமே நாக்கு தொண்டை வரைக்கும் தான் அப்படின்னு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் குலாப் ஜாமுன் சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் தொண்டை வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த சுவை இருக்கட்டும். வயிற்றுக்குள்ளே போகிற பிறகு அது 8 மணி நேரம் இருந்தானே 10 மணி நேரம் இருந்தானே, அப்போ உங்களுக்கு ஒரு தேனுடைய சுவை எவ்வளோ நேரம் நாக்கில் இருக்கும்? சின்ன நேரம் தானே இருக்குது. காட்சி இன்பங்கிறது எவ்வளோ நேரம் இருக்குது? சின்ன நேரம் தானே இருக்குது. தொடர்ந்து இருந்தால் என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. நாக்கில் வந்து எப்போவுமே தேனுடைய சுவை இருந்துகிட்டு இருந்தது, நான் டாக்டர்கிட்ட தான் போகும், நாக்கு ஒரே இனிப்பாக இருக்குதுங்க, என்னால் ஒன்றுமே சாப்பிட முடியல, கசப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம். நோய் வந்துனாக்கா ஜுரம் வந்துச்சுன்னா நாக்கில் ஒரு கசப்பு வருது, அப்போது அந்த சுவையை நீட்டித்திருந்தாலும் நமக்கு வந்து பிடிக்கிறதுங்க. அப்போ உண்மையிலே இன்பங்கிறது வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனால் தான், ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அது வேணும் வேணும்னு போயிட்டு இருக்கோம். இப்போ இன்பங்கிறது சின்ன நேரம் இருந்துட்டு மறைந்து விட்டு நம்மளை அதிலேயே ஆட்படுத்துகிறதுங்கிறது புரிஞ்சுக்கணும். இதை புரிவதன் மூலம்தான் பற்று விடணுமே தவிர, எனக்கு இன்பமே வேண்டான்னு துறக்க வேண்டியதில்லை, எனக்கு தேனே வேண்டியதில்லை, எனக்கு பிரியாணியே வேண்டியதில்லை, ஐஸ்கிரீமே வேண்டியதில்லை, ஏன் சொல்கிறீங்க? உண்மையை தெரிஞ்சுக்கு, அதனுடைய இன்பம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அதனால் அதை தேடி தேடி போகிறதுல வேஸ்ட்டு தான். அது ஒரு நீடித்திருந்தாலும் நமக்கு நஷ்டம்தான். ஐஸ்கிரீம்னுடைய சில்னஸ் நாக்கு முன்னே இருந்ததுன்னா நாக்கு மறந்து போயிடும், அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நாம் என்ன செய்கிறோம், காஃபி குடிச்சிட்டு ஒரு ஸ்வீட்டை சாப்பிட முடியாது, ஸ்வீட் சாப்பிட்டுட்டு காஃபி கொடுத்தா காஃபி ஸ்வீட் வராது, அதனால் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் காரத்தை நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ தெரிஞ்சுக்கும் போது ஒரு அறிவு வரணும். எல்லா இன்பங்களுமே தற்காலிகமாக கொஞ்ச நேரம் இருக்கக்கூடியது தான், அதை நம்ம சிக்கிட்டோம்னு சொன்னால் வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். இப்போது ஒரு 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 ஒயின் பாட்டிலோ ஒரு பிராந்தி பாட்டிலோ தெரியாமல் எங்கேயாவது வந்து அறிமுகமாகி அதை குடித்து பழகிட்ட பிறகு ஒரு முறை தானே அனுபவித்தோம், அது ஒரு முறை தானே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் மறுபடியும் அதை நம்மளை வந்து இழுக்கும், மறுபடியும் இழுக்கும்போது சிகரெட் பிடிக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும்னு வரும்பொழுது நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் விடுதலை படுவது இல்லை. அப்போ யோகங்கிறது திருஷ்ட ஸ்வரூப அவஸ்தானம், உன்னுடைய ஆத்மாவை நீ அறியணும்னு ஆசைப்பட்டின்னு சொன்னால் அப்பா கட்டாயம் இந்த எத்தனத்தோடு இந்த முயற்சி செய். எந்திரத்தனமாக நீ வந்து என் கண்ணில் காட்டக்கூடாது, அந்த டாஸ்மாக பக்கமே போகக்கூடாது, ரூட்டை மாற்று அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அது முன்னாடியே போவேன், இருந்தாலும் அதை நான் தொடமாட்டேன். இது அறிவுபூர்வமான விடுதலை.
வலுக்கட்டாயமாக பல்ல கடிச்சுக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு விடுதலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால எத்தனம்ங்கிறார். அது முயற்சியின் பேது அந்த அபியாசத்தை செய். நீ வந்து முன்னாடியே தைரியமாக போய் நின்று அங்கே நின்று பார், உன்னால் அது நிறுத்த முடியுமா அப்படின்னு பார், அது வரைக்கும் அபியாசம் செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எந்திரத்தனமாக ஒரு ஆசையை விடுவதுங்கிறது வந்து முரட்டுத்தனமானது. அதன் மீது பற்று இல்லாமல் போவது என்பது ஒரு பயிற்சியினால் வரக்கூடியது. அபியாசம் செய்ய அப்படிங்கிறார். 14வது சூத்திரம் சத்து சத்து தீர்க்ககால நைரந்தர்ய சத்கார ஆசேவிதோ திருடபூமி. இந்த யோக சாஸ்திரத்துலலாம் பூமிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். பூமிங்கிறது ஒரு ஸ்டேஜ், ஒரு நிலைப்பாடு. என்ன கிளாஸ் படிக்கிறப்பாருனா 3வது கிளாஸ் அப்படிங்கிறது இல்லையா. இப்போ அது ஒரு பூமி, பூமிகா. நம்ம வந்து ஸ்டாண்டர்டு கிளாஸ் அப்படின்லாம் சொல்கிறோம். இந்த யோகாத்துலேயோ வேதாந்த கிளாஸ்லேயோ நம்ம பார்க்கும்போது பூமின்னாக்கா எந்த ஸ்டேஜில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தர் வந்து நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, அதுக்கப்புறம் வித்யா கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை, என்ன ஸ்டேஜில் இருக்கிறாருப்பா அதுதான் அவர் நிவர்த்தி கலையில் இருக்கிறாரு. பிரதிஷ்டா கலைக்கு வரட்டும், சைவ சித்தாந்தத்தில் அப்படி சொல்லுவாங்க. எப்படி சொல்லித்தராங்க எனக்கு தெரியல, ஆனால் உண்மையான அர்த்தம் அதுதான். நிவர்த்திகளை, பிரதிட்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி அடைதிகளைங்கிறது பூமிகா, ஒரு ஸ்டேஜ். இது மனப்பக்குவத்தில் ஒரு மனிதன் எந்த ஸ்டேஜில் வந்திருக்கிறாங்கிறதுனால இவர் சொல்கிறாரு. இந்த வைராக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். இந்த வைராக்கியத்தை எவ்வளோ நாள் கடைபிடிக்கணும்னு தீர்க்ககாலங்கிறார். இதுக்கு ஒரு ஸ்டேஜே கிடையாதப்பா, எனக்கு வைராக்கியம் முழுக்க வந்துடுச்சின்னு சொல்லாத, ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தா தான் தெரியும் வைராக்கியம் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இல்லை வைராக்கியம் வந்து நான் வந்து ஒரு 24 hours வைராக்கியமாக இருந்தேன், அதுக்கப்புறம் அது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஒரு போக இந்த நீட் எக்ஸாம் வரைக்கும் நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு வைராக்கியம், ஆனால் உண்மையாக வைராக்கியமாக இருந்தா அப்போ நீட்டு முடிஞ்சவொடனே என்னாச்சு, ஒரு வெட்டு வெட்டணும்னு தோணும் இல்லையா, அது வைராக்கியம் கிடையாது. யூஆர் ஃபோர்ஸ்ஃபுல்லி கண்ட்ரோலிங் இட், இட் வில் க்ரோ டபுள் தி அமௌண்ட். நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு மெக்கானிக்கலாக நீங்கள் செய்துன்னு சொன்னால் விடுதலை வரும்போது பல மடங்கு வேகமாக அது வளர்வதை நம்ம பார்க்க முடியும். அதனால் நீங்கள் அதனால் எத்தனைங்கிற உன்னுடைய வில் பவரை பயன்படுத்தி, உன்னுடைய புருஷாகாரத்தை பயன்படுத்தி மனதால் அதை நிறுத்தி வை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அறிவினால் செய், அது பேர் விவேகம். அந்த வைராகியை எத்தனை காலம் செய்யணும்னு தீர்க்ககால நைரந்தரியம் நிரந்தரங்கிற அந்தரம்னாக்கா இடைவெளி. உங்களுக்கு அவங்களுக்கு நடுவில் இருக்கிற பேர் அது பேர் அந்தரம், அந்தரத்தில் தொங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தரம்னா இடையில இருக்குதுன்னு, இடைவெளியே இல்லாமல் இருந்ததுன்னா அது பேர் என்ன, நிரந்தரம்னு பேர். நிரந்தரம், தெர் இஸ் நோ கேப். நிரந்தரம்னா தொடர்ந்து அதை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற அதை நைரந்தர்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்ககாலம் சது அதை, தீர்க்ககாலம் நைரந்தர்யம் நிரந்தரமாக சத்கார ஆசேவிதோ திருடபூமி. அது உள்ளுக்குள்ள ஆசேவிதம்னா உள்ளுக்குள்ளே வந்து புகுந்து அது வந்து நிரந்தரமாக நிற்கிற அளவுக்கு, இடைவிடாமல் உன்னோட ரத்தத்திலே ஊறுங்கிற நிலைக்கு வரும் வரை அது பேர் திருடபூமிங்கிற அந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துரு ஒவ்வொருத்திலையும். அப்போது இந்த வைராக்கியங்கிறது எதுன்னா ஒவ்வொருத்தரும் தன்னை வந்து யோசனை பண்ணிப்பாங்க, எனக்கு வைராக்கியம் எங்கேயும் இல்லை. 60 வயசு ஆளுக்கு வந்து வைராக்கியம் நிறைய விஷயத்தில் இருக்கும், அவருக்கு பல்லே கிடையாது. இப்போ பகடாவோ அல்லது முறுக்க கொடுத்தாக்கா அது வைராக்கியம், அது வேண்டாங்க, வேறு வழியே கிடையாது, கமர் கட்டெலாம் கொடுக்க முடியாது. அந்த வைராக்கியம் வைராக்கியம் கிடையாது. அப்புறம் அவர் கூட அது உரலில் போட்டு இடித்து அதை சாப்பிடுவாங்க, வெளியே இடித்து அதை உள்ளே போட்டு மெத்துக்குவாங்க. வைராக்கியங்கிறது வந்து தன்னால் முடியாதுங்கிறதுனால கிடையாது, இல்லை முடியும் போதே இருக்கிறது தான் வைராக்கியம். எதுவுமே செய்ய முடியாத காலத்தில் வைராக்கியம் என்னது, வைராக்கியம் முடியும் போது இள வயதில் எல்லாம் உன்னால் செய்ய முடியும் போது கூட செய்ய முடியாமல் தன்னை கட்டுப்படுத்துகிற நிலை தன் கைக்குள்ளே வச்சுருக்குது. என்னுடைய அனுபவம், நான் அனுபவிப்பேன், அனுபவிக்க அனுப்பேன், விருப்ப விருப்ப இல்லாமல் அதை பயன்படுத்துவேன், அந்த பேர் வைராகியம் பேர். அந்த வைராகியம் வந்து எதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் முதல்ல விருத்தியை சொன்னேன். இந்த 5 வகையான விருத்திகளில் உங்களுக்கு வைராகியம் எங்கே தேவைப்படுது,
தூக்க விருத்தி வேணுமா? ஜின் புத்திசத்துலாம் தூக்கத்தை கூட கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க பேர் யுக்த சேஷ்டான்னு சொல்லுவாங்க. ஜென் புத்திஸ்ட் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது யுக்த சேஷ்டா, எந்த ஒரு செயலும் கூட சேஷ்டான செயல், சேட்டை பண்ணுறாங்கன்றாங்க இல்லையா. யுக்த சேஷ்டனா யோசித்தான் செய்வாங்க. இது எடுக்கும்போது இது வைக்கும்போது கவனம் முழுக்க அதில் தான் இருக்கும், எங்கே வைக்கிறோம், நிரந்தரமாக வச்சோமா அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு செயலுமே திரும்ப போது கூட தலையை கூட எவ்வளோ திரும்பணும், எவ்வளோ திரும்பினா போதும் அப்படின்னு தான் செய்வாங்க. கை அசைப்பதில் கூட கவனம், இப்போ முழுக்க முழுக்க தன்னை பற்றிய ஒரு முழு கவனத்தோடு இருக்கக்கூடியது கான்ஷியஸ் ஸ்டேஜில் அவங்க இருக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி வாழும்பொழுது உங்களுடைய ஆசைகளை உங்களால் கவனிக்க முடியும். ஜென் புத்தியத்தில் அப்படி ஒரு பழக்கிறாங்க, நாம் அப்படியே நம்ம செய்கிறது இல்லை. எல்லாத்துலையும் கவனமாக நாங்கள் இருக்கிறது குழந்தையிலேருந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்றாங்க. ஜென் பழக்கத்தில் அப்படி இல்லாதனால அவங்களுக்கு வந்து எப்படியோ வாழ்ந்துட்டவங்கள கொண்டு வந்து பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டியிருந்தாலே அப்பா எல்லாத்தையும் கவனமாக செய்யணும். நம்ம ஊரில் அப்படி கிடையாது, நம்ம ஊரில் சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்தையும் கவனமாக செய்தாகணும். சீமார் கட்டை எங்கே வைக்கணும்னு தெரியாதா, அதை செய்ய முடியாது. செருப்பை எப்படி விடணும்னு தெரியாதா, காலை கழுவிட்டு வந்தால் எப்படி காலை கழுவணும், பின்னாடி சொட்டையாக இருக்குது, இந்நேரமாக ஊசி குத்துறது, இப்பயே தைப்பாங்க, தலைமுடி எப்படி பின்னுறது, சாப்பிடும்போது என்ன செய்யணும், எப்படி கை கழுவணும், எப்படி பேசணும், ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து பெரியவங்க நமக்கு வந்து வாழ்க்கை வந்து வாழ்க்கை கவனமாக இருக்குது. இப்போ குழந்தை வளர வளர அதுக்கு வந்து கவனமாக இருக்கக்கூடிய சுபாவம் ஆகிடுது. இப்போ சுபாவமாகும் வரை அது பேர் திடபூமின்னு பேர். உனக்கு சுபாவம் ஆகும் வரை நம்ம அதை வந்து செய்ய வேண்டியதுனால ஒரு கவனம், அது யுக்த சேஷ்டான்னு பேர். வெளிநாட்டுக்காரங்க வந்து பெரிய ஒரு டெக்னிக்னு சொல்லிட்டு இருக்கிறான். நமக்கு வந்து ஆசார கோவில்னு ஒரு புஸ்தகமே ஆச்சாரங்களை பற்றியே பேசுது, எப்படி எல்லாம் இருக்கணும், எப்படி கோயிலுக்கு எப்படி போகணும், எதெல்லாம் செய்துட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நாம் வந்து கவனமாக வாழ்கிறோம். இந்த கவனமான வாழ்க்கை பாரத நாட்டில் தான் நம்மளுடைய பண்பாட்டில் இருக்குது. எந்த பண்பாட்டையும் வந்து குறைக்கக்கூடாது. ஒரு பண்பாடு உண்டாகிறது பல ஆயிரம் வருஷம் தேவைப்படும். இந்த பண்பாடு வந்து நிலைச்சி நிற்குதுன்னு சொன்னால் பல ஆயிரம் வருஷம் நம்ம மக்கள் அதை கட்டி காப்பாற்றிக்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டியோ ஒரு இஸ்லாமோ உள்ள வந்து இந்த பண்பாட்டை குறைக்க முடியாது, அதை அனுமதிக்கவே கூடாது. இது வந்து வேஸ்ட்டு கிடையாது. கோலம் போடுறதோ அல்லது நெத்திக்கு போட்டு வைக்கிறதோ, தலையை எப்படி தான் சீவனம் போகிறதோ, சட்டை எப்படி அணிவதுங்கிறதோ, துணி எப்படி காய போடணும், எங்கே வைக்கணும், மடி தீட்டு எல்லாம் பார்க்குறோன்னா பண்பாட்டில் இத்தனை தூரம் கண்டுபிடிச்சி நன்மையின் கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய யுக்த சேஷ்டா, புத்திபூர்வமான கவனப்பூர்வமான ஒரு செயல். இதை ஒரு அடாவடித்தனமாக ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய புகுந்து இதை வந்து அழிச்சிட்டு எங்களை மாதிரி நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்வதுங்கிறது கிடையாது. நாம் வந்து சாப்பிடும்போது பேசக்கூடாது, சாப்பிடும்போது எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் வெளிநாட்டில் அப்படி கிடையாது, சாப்பிடும்போது தான் பேசி ஆகணும். பேசாமல் இருந்தோம்னா அவங்களுக்கு அவங்களுடைய டிஸ்கஷனே சாப்பிடும்போது தான், லெட்ஸ் ஹாவ் எ டின்னர் அண்ட் ஹாவ் யுவர் பிஸ்னஸ் ஸ்டாக். ஸோ பிஸ்னஸ் ஸ்டாக் வந்து குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பொறுக்கி தின்னுக்கிட்டு இப்படி தான் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை, அது வந்து ஒரு ஒரு பருக்கையாக வாயில் வந்து பல்லு படாமல் உள்ளே போடணும் அஞ்சு முறை, பிராணனாயே சாவா அபானான சுவாகா அப்படின்னு அஞ்சு பிராணங்களுக்கு கொடுத்துட்டு தண்ணி தெளித்துட்டு அதி சுத்தம் பண்ணிக்கிட்டு பேசாமல் அமைதியாக சாப்பிட வேண்டியது. இப்போ இது ஒரு பண்பாடு இல்லையா. சாப்பிடும்போது கையை தரையில் ஊனக்கூடாது, இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறாங்க, யுக்த சேஷ்டா. எவ்வரி மைனூட் ஆக்டிவிட்டியில் நம்முடைய பண்பாடு இருக்கிறது. இப்போ நம்மளுக்கு யோகம் எவ்வளோ சீக்கிரம் வரும்பாரு. அப்போ மற்றவங்களுக்கு யோகம் வரணும்னு சொன்னால் அவங்களுக்கு முதல்ல அடிப்படையிலேருந்து திருத்த வேண்டியிருக்குது. உட்கார வைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. நமக்கு வந்து சமணம் போட்டு உட்காருங்கிறது நம்ம சர்வசாதாரணம். வெளிநாட்டுக்காரனுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்டட் லெக்கில் உட்காருங்கிறது வந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. கிராஸ்ட் லெக் ஃபோல்டட் லெக் எப்படி உட்கார்றது அப்படின்னு அவனுக்கு தெரியல. இது வந்து நம்முடைய பண்பாட்டிலே இருக்கிறதுனால யோகங்கிறது வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் வந்து இது அந்த அடிப்படை இந்த ஆச்சார கோவை புஸ்தகத்தை வந்து நம்ம டீச்சருக்கு படித்து ஆச்சாரங்களை வந்து நம்ம விடாமல் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதனால் தீர்க்ககால நைரந்தர்ய சத்காரம் ஆசைய விதம்னா உள்ளுக்குள்ளே அது போய் கலந்துடணும். எப்படி திருட பூமி அது சுபாவமாக மாறிடணும் அப்படின்னு. பூமிங்கிறது வந்து பூமிக்காங்கிறது ஸ்டேஜஸ். பதினைஞ்சாவது பாட்டு
திருஷ்ட அனுஸ்ரபிக விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சம்ஞா வைராக்கியம். இப்போ வைராக்கியங்கிறது கொஞ்சம் விளக்கமாக அவர் சொல்றார். இதில் வித்ருஷ்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, திருஷ்ணம்னாக்கா ஏக்கம், மனசில் இருக்கக்கூடிய ஏக்கத்துக்கு பேர் திருஷ்ணம்னு பேர். வித்ருஷ்ணம்னாக்கா இந்த ஏக்கம் இல்லாத நிலை, அது பேர் வைராக்கியம். இந்த ஏக்கம் எப்படி இருக்குன்னா, மூன்று வகையான ஏக்கம் இருக்கு. கிடைக்கலையே கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சீமன்னைக்கு கியூவில் நிற்கிறாங்க, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்குமா தீந்துருமா, ட்ரம்மு சாய்க்கிற பார்க்குறது பயமாக இருக்கும். கடைசி சொட்டு வரும் பொழுதே என்ன ஒரு 5 லிட்டர் இருக்குமா அப்படின்னு. சினிமா தியேட்டரில் க்யூவில் நிற்கும் பொழுதும் அந்த க்யூவில் கடைசியில் நிற்கிறவங்களுக்கு வந்து பயமாக தான் இருக்கு. இப்போல்லாம் வேறு மெத்தடில் ஒரு பொருள் கிடைக்கணுமே, நம்ம தீர்ந்து போயிடுமோ அது கிடைக்காமல் போயிடுமோங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு. சரி, ஒரு பொருள் கிடைச்சிட்டு வச்சுங்க, இன்னொரு ஏக்கம் இவ்வளோ தானே கிடைச்சிது, எவ்வளோ கிடைச்சிதுங்க, நான் 2 லிட்டர் தான் கொடுத்தாங்க, அவ்வளோதான் இருந்தது, இவ்வளோதான் கிடைக்குதுன்னும் போது கிடைச்சாலும் ஒரு ஏக்கம் இருக்கு. மூணாவது ஏக்கம் கிடைச்ச பொருள் தீந்துருமேன்னு ஒரு ஏக்கம். ஐஸ்கிரீம் கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்றது வரும்போது எல்லோரும் கொடுத்துட்ருக்குறாங்க, பந்தியில் வந்துகிட்டே இருக்குது, நமக்கு வைப்பாங்க அப்படின்றது ஒரு ஏக்கம். வச்சுட்டாங்கனாக்கா ஐயோ கொஞ்சமாக இருக்குது, பந்தியில் எல்லாம் முன்னாடியே எல்லாம் கொடுத்துட்டாங்க போது கொஞ்சம் தான் இருக்குது, அது சாப்பிடும்போது கூட அது தீந்துகிட்டே இருக்குது. இப்போ லீவு கொடுத்தாலும் லீவ் வருமா வருமா வருமானு ஏக்கம் வந்துடுச்சுன்னா, முன்னெல்லாம் 60 நாள் கொடுத்தாங்க, இப்போ வந்து 45 நாள் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அதில் ஒரு குறை. அப்போ லீவ் போக போக எத்தனை நாள் இன்னும் மீதி இருக்குதுன்னு கணக்கு, இன்னும் 3 நாள் இருக்குது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, ஒரே நாள் தான் அந்த கடைசி 3 நாள் வருத்தம். இப்போ உங்களுக்கு அந்த உண்மையான கொடுக்கப்பட்ட லீவ் இருந்தது முழுசாக எப்போ அனுபவிச்சிங்க? முதல்ல பற்றா ஏ கிடைச்சதும்போது கிடைச்சதும்போது தீருதேன்ற ஒரு கவலை, குறைவாகனு கவலை. இப்போ உண்மையாக எந்த பொருளுமே நாம் வந்து ஏக்கத்தினால நாம் முழுசுமாக அனுபவிக்கிறதே கிடையாது. இந்த ஏக்கம் பேர் திருஷ்ணம்னு பேர். எந்த பொருளாக உங்களுக்கு ஏக்கத்தை கொடுக்குதுன்னா அது மேலே உங்களுக்கு பற்று இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கிருஷ்ணருக்கு வந்து மஞ்சள் கலர் துணி தான் பிடிக்கும், பீதாம்பரம், பீதாம்பரதாரி. பீதாம்பரம்னா அம்பரம்னா துணி, பீதம்னாக்கா மஞ்சள் கலர். அப்புறம் மயில் பீலி தான் இல்லாமல் அவர் வெளியே வரமாட்டார், மேக்கப் மேன் அவர். கிருஷ்ணர் வெளியே வந்தார்னா ஒரு மயில் பீலி, அப்புறம் ஃப்ளூட்டு ஒன்று இடுப்பில், அப்புறம் அவருக்கு தலையில் ஒரு ஏதாவது ஒரு துண்டை ஒன்று கட்டிக்கிறது, ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை கிருஷ்ணன். இப்போ ஒருவேளை மயில் பீலி இல்லைன்னா அது காக்கா இறங்க சொருகி வரனா, அதுக்காக ஒன்று அவர் கவலைப்பட மாட்டார். இயக்கம்லாம் கிடையாது. இந்த மயில் பீலி வந்து பிரிஞ்சு போச்சே பத்தாமல் போயிடுச்சே, அம்மா எங்கே மயில் பீலி அதை பார்த்தியாமல் நான் வெளியே போகணும் அப்படின்லாம் அவர் ஏங்க மாட்டார். சரி, புல்லாங்குழல் தான் நமக்கு கிடைச்சிருக்குது, வீணை கிடைக்கல, நமக்கு கித்தார் கிடைக்கல, ட்ரம்ஸ் இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான கவலையும் அவருக்கு இல்லை. அந்த ஃப்ளூட்டை வந்து எல்லாரும் கேட்கணும்னு கிடையாது. யார் ஒருத்தருக்கு வந்து எல்லா விதமான சுகங்களையும் அனுபவித்து கொண்டே அது ஒன்றின் மீதும் பற்றில்லாமல் இருக்கிறதுங்கிறது கிருஷ்ணர்கிட்ட தான் பார்க்க முடியும். ஆனால் எல்லா விதமான ஆனந்தமும் அவர்கிட்ட இருக்குது. அவர் எல்லா நம் மனிதன் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கிறார், ஆனால் பற்று இல்லாமல் அனுபவிக்கிறார். இதை தான் நம்ம வந்து கரெக்டாக பகவத்கீதையிலையும் இந்த யோக சாஸ்திரம் புரிஞ்சுக்கிறதுனா, எந்த பொருள் மீதோ விருப்பம் வேண்டாம் வெறுப்பும் வேண்டாம், எதேச்சியாக கிடைக்கிறத சாப்பிட்டுட்டே இருப்போம், எதேச்சியாக வருவதை அனுபவிச்சுட்டே இருப்போம். இன்றைக்கி சுண்டல் கிடைச்சா சாப்பிடும். இப்போ பிக்ஷை வாங்கிறவங்களுக்கு ஒரு சில இடத்துல வந்து பிக்ஷை நல்லா கிடைக்கும், அன்றைக்கி அவங்க வீட்டில் விருந்தாளிகள் வந்திருப்பாங்க, மீந்து இருக்கும், அந்த பிக்ஷை நிறைய கொடுத்துருக்காங்க, மறுநாள் போகும்போது ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு ஏதோ பழைய காஞ்சி போன ரொட்டி கொடுத்துருக்குறாங்க, அது பிக்கவே முடியல, செருப்பு தைக்கிற அளவுக்கு கெட்டியாக இருக்கு, இருந்தாலும் அதை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா. அந்த பிக்ஷை குருகுல வாசத்தில் பிக்ஷை, இப்போ விருப்பு விருப்பு இல்லாமல் வாழ்வது தான் நான் வந்து வைராக்கியங்கிறதுனால, ஒன்றை விலைக்கு தள்ளு அதை தள்ளு அப்படின்றது யாரும் சொல்லவே இல்லை. நாடவும் வேண்டாம் ஓடவும் வேண்டாம், எதேச்சியாக உலகத்தில் கிடைக்கிற ஒவ்வொன்றையும் அப்பப்போ அதை அனுபவிச்சுட்டு இருந்துகிட்டு இருப்பது வந்து பற்றற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ வித்ரக்ஷணா அப்படிங்கிறது இந்த ஏக்கம். இந்த ஏக்கத்தை மூணு விதமாக பார்த்தோம். இந்த ஏக்கம் எப்படிப்பட்டதுன்னா திருஷ்ட அனுஸ்ரவிக விஷயம். திருஷ்டா அப்படின்னா பார்த்தது. இங்கே பார்த்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் கேட்டது, சுவைத்தது, முகர்ந்தது, தொட்டு அனுபவித்தது. இந்த ஐந்து புலன்கள் வழியாக கிடைத்த அனுஸ்ரவிக அனுபவித்த இந்த ஐந்து புலன் விஷயத்தின் மீதான ஏக்கம். நம்முடைய ஏக்கமெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இந்த புலன்கள்லேயே தான் வருது. அந்த பெட்ஷீட்டு போத்திக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும், இந்த சட்டை ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு தொடு உணர்ச்சி நமக்கு தேவைப்படுது. அந்த சட்டை கொடுத்த ஒரு அனுபவம். சில சமயம் சில உடைகளில் நம்ம வந்து டைட்டாக கெட்டியாக இருக்கிறதுனால நம்மளால் அதை வந்து எப்போ கழட்டுவோன்னு அப்படி இருக்குது. இப்போது தொடு உணர்ச்சி மீது நமக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. இப்போ குழந்தைக்கு என்ன பண்ணுறது, என்னை கட்டிப்பிடிச்சிப்பேன்னு அது குழந்தையை விட்டு தனியாக படுத்தோம்னா அது கத்துது. அப்போ அந்த தொடு உணர்ச்சி அது தேவைப்படுது. ஒரு தடவை தொட்டு அதுக்கு இன்பம் கொடுத்துட்டோம்னா அந்த உணர்ச்சி அது குழந்தை கேட்டுகிட்டே இருக்குது. எப்போ அம்மா மடியில் உட்காந்துக்கணும், இல்லைன்னா அப்பா கிட்டே போகணும். அப்பா கிட்ட இருந்தாக்கா அப்பா அம்மா மடியில் வேறு யாராவது உட்காந்துட்டாக்கா ஓடி வந்து அதை தள்ளிட்டு இது வந்து உட்காந்துக்கணும். சரி நீ அம்மா வேணும்னா அப்பா கிட்டே நான் போகிறேன்னு போனால் அம்மா மடியில் போயிட்டு அப்பா மடிக்கு போகும். இப்போ அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலையை பிஸியாக இருக்காங்கன்னு இயங்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பொம்மை கையில் கொடுத்து நீ இதை பிடிச்சிக்கோன்னா அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்கும். கையை சப்போம், பாலுக்கு மறந்துட்டாங்க, பால் பிடிக்கணும்னு ஆசை இருந்தாலும் கையே கன்னு பால் வர மாதிரி அந்த கையை சுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு பதிலாக ஒரு துண்டை கொடுத்துருவாங்க, துண்டையே பிடிச்சிட்டு இருக்கோம். ஒரு குழந்தைக்கு துண்டை கூட இல்லாதனால ஒரு பஞ்சு கொடுத்துருவாங்க, அந்த பஞ்சு கையில் பிடிச்சிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு டிபெண்டன்சி. அப்போ தொடு உணர்ச்சி மேலே நமக்கு ஒரு டிபெண்டன்சி, ஒரு சார்பு நிலை, அதுலேருந்து எப்படி விடுதலை பெறுறது. அப்போ சுவைக்கு ஒரு டிபெண்டன்சி. திருஷ்ட அனுஸ்ரவிக அப்படின்னா இது ஏற்கனவே அனுபவித்த புலன் விஷயங்கள் மீது இருக்கின்ற ஏக்கம். இந்த ஏக்கம் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறார். அது அதை சம்யா நன்றாக அறிந்து வைராக்கியம் கொள் அப்படின்னு சொல்கிறார். இது நம்ம இந்த வைராக்கியத்தை வந்து நாலு விதமான வைராக்கியமாக சாஸ்திரம் சொல்லுது, ஆனால் இந்த சூத்திரத்தில் அது இல்லை. யதமான, வித்யரேக, ஐந்திரிய, வசீகாரா அப்படின்னு நான்கு இருக்கிறது. இருந்து வசீகாரா சப்ஞான்னு ஒரு சொல்லிடுறாரு. இந்த நான்கு விதமான வைராக்கியம் என்னன்னு பார்க்கலாம். யதமான வைராக்கியங்கிறது வைராக்கியத்தை எப்படி வந்து பயிற்சி பண்ணுறதுன்னு சொல்கிறார். ஒரு பொருளை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், மறுபடியும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை, மறுபடியும் அது வருமா அப்படின்னு ஒரு ஆசை. சில பேர் கோயிலில் போகும்போது ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க, மறுபடியும் கியூவில் நிற்பாங்க, இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னு. பார்த்ததையே பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறதுனால ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் தள்ளி விட்டுறாங்க, ஜர்கண்டின்ட்டு பெருமாள் கோயிலில் தள்ளிடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுது இல்லையா. இதுலேருந்து எப்படி விடுபடுவது? இப்போ புலனுக்கு மட்டும்னா இல்லை, நாம் சுவைக்கும் நம்ம வச்சுக்கோம். தொடு உணர்ச்சி, சுவை எல்லாத்துக்கும் பார்க்கும்பொழுது யதமான அப்படிங்கிற வைராக்கியம் என்ன சொல்லுதுன்னா ஒரு அந்த புலன் விசைய வரும்பொழுதே அதை பற்றி யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா இதோ நான் விரும்பும் இந்த விஷயம் எனக்கு எந்த விதத்தில் பயன் தரும், என் பாதுகாப்புக்கு எது இது உதவுமா என்று விசாரிக்க வேண்டும். இப்படி விசாரிக்கும் பொழுதே அது மேலே ஆசைப்படும். எதமானா அப்படிங்கிற முறையில் எந்த ஒரு ஆசையும் மறுபடியும் பயன்படுத்தணும், இதை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். மறுபடியும் அந்த ஓட்டத்துக்கே போகலாம், அந்த இடத்துக்கே போகலாம், அவரையும் சந்திக்கலாம், அந்த பொண்ணோடையே பேசலாம், இல்லை அந்த பொருளையே சாப்பிடலாம் அப்படின்னு, இந்த ட்ரெஸ்ஸையே போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை எழும்போதே விசாரிக்கணும், இது உங்களுக்கு தேவைதானா, இதனால் உனக்கு என்ன பிரயோஜனம், உனக்கு என்ன பலன் கிடைச்சிது, முன்னே அனுபவிக்கும் போது உனக்கு இதனால் என்ன உனக்கு வந்து பெருசாக நீ உங்ககிட்ட மாற்றம் ஏற்பட்டது எதுவும் இல்லை இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுதே இந்த விசாரிக்கும் பொழுதே அந்த ஆசை குறைஞ்சிடுமா? நீங்கள் யோசனை முடியுமா? ஏதோ ஆசைப்பட்டால் நீங்கள் முதல்ல வாய் வச்சுட்டீங்க, இப்படி நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சில நேரங்களில் அப்படி நம்ம வந்து ஆசைப்படும் பொழுதே இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆசை குறைஞ்சி போயிடுது. முன்னேருந்தே வந்து அது ஒன்றும் இல்லைங்க, அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, வந்து அது யாருமே பார்க்கல, அது ஃப்ளாப் அந்த படம், அது சரியாக ஓடலை அப்படின்னு ஒன்று சொல்லிட்டோம்னு உடனே அதில் இருக்கிற ஆசை கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது. இப்போ வைராக்கியம்ங்கிறது ஒரு அபியாசங்கிறதுனால
இந்த வைராகியத்தை எப்படி வளர்ப்பதுங்கிறதுனால நம்முடைய மனசுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ யதமானம்ங்கிறது எந்த ஆசையும் தோன்றிய உடனே உடனடியாக நாம் வந்து விசாரிப்போம், எனக்கு எந்த விதத்தில் இன்பம் தரும், எந்த விதத்தில் பாதுகாப்பு தரும். அர்த்த காமம் இதுதானே நம்ம முக்கியம். அர்த்தம்னாக்கா எனக்கு வந்து இது எந்த விதத்தில் பாதுகாப்பு தரும். அர்த்தம்னா பொருள். நம்ம பொருளை தேடி தேடி போகிறோம், பணம் பணம்னு அலையிறோம். எதுக்குன்னா பாதுகாப்புக்காக தான். நாளைக்கு வேணும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம், நாளைக்கு செலவு வேணும், அடுத்த மாதம் வேணும், அடுத்த வருஷம் வரைக்கும் வரணும் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு வேணும். வீடு வேணும், வாடகை அதிகம் கொடுக்கணும், அப்புறம் எனக்கு பாதுகாப்பு வேணும்னா பூட்டு வேணும், வண்டி வேணும், ஏசி வேணும், இதெல்லாம் பாதுகாப்புன்னு நம்ம நினைக்கிறோம். அப்புறம் இன்பம்னு நினைக்கிறோம். அப்போ இன்பம் பாதுகாப்பு இதுதான் அர்த்த காமம். இந்த அர்த்த காமம் வரும்பொழுது ஒவ்வொரு ஆசையும் நம்ம எழுந்தும் போதும் எனக்கு எந்த விதத்தில் பாதுகாப்பு தரும், எந்த விதத்தில் இன்பம் தரும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். அப்படி யோசனை பண்ணாமல் எதையும் செய்திடாதீங்க. அப்படி யோசனை பண்ணும்பொழுது ஒரு வைராக்கியம் உங்ககிட்ட பிறக்கிறத பார்க்கலாம். இது எண்ணுவதே ஒரு வைராக்கியம்தான். எண்ணாமல் முடிவெடுத்துறதை விட இது எண்ணுவது ஒரு ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வித்தியரேகம். சரி, வித்தியரேகம்ங்கிறது என்னென்ன? வித்தியரேகம்னா தள்ளி தள்ளி பார்க்குறது. இதை முதல்ல நான் ஒரு முறை நான் வந்து இது மாதிரி பார்த்தேன், முதல்ல இதை வந்து சாப்பிட்டு பார்த்தேன், முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டு பார்த்தேன், முதல்ல இந்த இடத்துக்கு போயிருந்தேன், முதல்ல இதை வந்து நான் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது அதனால் எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னு யோசனை பண்ணுங்கள். வித்தியரேகம் ஒரு புரோஜனம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மண்ணும் இல்லை, ஒரு புரோஜனமும் இல்லை. அவனுக்கு வைராகியம் வந்துருச்சு. இப்போ வைராகம் வளர முதல்ல அனுபவிக்கும் போதே ஒரு யோசனை பண்ணுங்கிறாரு, எந்த விதத்தில் எனக்கு பயன் தருவன்னு. ரெண்டாவது, ஏற்கனவே நீ பயன்படுத்தினால்தான் இப்போ எனக்கு ஆசை வந்திருக்கு, அதனால் இப்போ யோசனை பண்ணி பாரு எந்த விதத்தில் நான் அதை யோசனை பண்ணி என்ன நான் இப்போ என்ன அளவுக்கு வந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு ஸ்டெப் முன்னேறி இருக்குன்னா, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கிறா, ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறபோது அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால இந்த அபியாசத்தை கடைபிடிக்க சொல்கிறார். மூன்றாவது ஐந்திரியம்ங்கிறார், ஏகேந்திரியம். ஏகேந்திரது ஐந்திரியம்னு பேர். இங்கே தப்பாக வந்து ஜான் போட்டிருந்தாங்க, இந்த மிஸ்டேக் போயிருக்கு. ஐந்திரியம் வந்து ஜான் போட்டிருங்க. ஏகேந்திரியங்கிறது வைராக்கியம் வளரணும்னா ஒரு குறிக்கோளை வச்சுக்கோங்கிற வாழ்க்கையில். ஒரு குழந்தை ஒரு குறிக்கோள் வச்சுட்டோம்னு சொன்னால், எனக்கு வந்து எனக்கு லாங் ஜம்ப் வரும், இதில் நான் எப்படியாவது நான் பரிசு வாங்க முடியும், எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு இதில் டேலண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுதுன்னா அதை நீங்கள் வைத்திருந்தா மீது மேலே இருக்கிறதெல்லாம் வைராக்கியம் வந்துடும். யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, நம்ம வந்து மாலுக்கு போகலாம் அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்னும் ரெண்டு வாசலில் நான் வந்து அந்த ஃபிட்னஸ்க்கு நான் போயாகணும் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வைராக்கியம் வளருது. சார், நைரந்திரியம்னு சொல்லக்கூடிய அந்த அபியாசத்துக்கு வந்து ஒரு குறிக்கோளை நீங்கள் வைத்துக்குங்க, அப்போது ஒரு ஏகேந்திரிய வைராக்கியம்னு பேர். இது ஒரு டீச்சர் கூட நம்ம வந்து இதை வந்து பாடத்திட்டத்தில் வச்சுக்கலாம், வைராக்கியம் வளர்க்குறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வசீகார வைராக்கியம் அப்படிங்கிறது, இதுவரைக்கும் புலன்களை பற்றி நம்ம சொன்னோம், ஐம்புலன்களுக்குள்ள இருக்க வைராக்கியம். இப்போ இந்த வசீகாரங்கிறது வந்து சார்பு நிலை, நமக்கு புலனுக்கு அப்பாற்பட்ட பொருள் மீது இருக்கின்ற ஒரு வைராக்கியம். வீடு வந்து ஏதோ ஒரு வீடு இருக்குது, இது இந்த கலர் தான் அடித்தாகணும், இந்த மாதிரி தான் காம்பவுண்ட் வால் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பற்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சார்பு நிலை. இது இருந்தால்தான் இருக்க முடியும், எனக்கு வாட்ச் வேணும் டைம் பார்க்கறதுக்கு, 100 ரூபாய் வாட்சும் 12 மணி நேரம் தான் காட்டும், 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாட்ச் கட்டிட்டு இருந்தாலும் அதே 12 மணி நேரம் தான் காட்டும், அது வந்து அழகு தான் காட்டுமே தவிர தப்பாக காட்டிச்சுன்னா அது 10 லட்சமும் வேஸ்ட்டு தான். முதல்ல அந்த பற்றை வேண்டு வருவதற்கு உங்களுக்கு தேவைக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்து புறப்பொருள் மீதான இது மாதிரி வீடு வாசல் மனை இது மீது இருக்கக்கூடிய இந்த பற்றுகளை விடுவதுங்கிறது வசீகாரா. இப்போ முதல்ல அவர் சொன்னக்கூடிய அந்த வைராக்கியத்தை மறுபடியும் பார்த்தோம்னா, எதமானாங்கிறது ஆசை தோன்றும் போதே அதை விசாரணை பண்ணும்பொழுது பாதி ஆசை அடங்கிடும். ஆமாம், விளைவுகள். ரெண்டாவது வந்து ஏற்கனவே இதை அனுபவித்திருக்கிறேன், அதனால் எனக்கு ஏதாவது புரோஜனம் இருந்துதான்னு பார்க்கும்பொழுது ஒரு புரோஜனம் இல்லைன்னு நீ கட்டாயம் தெரியும். எந்த இன்பங்களுமே ஒரு புரோஜனம் இல்லைன்னு நமக்கு தெரியும். மூன்றாவது ஏகேந்திரியம்,
ஒரு குறிக்கோளை வைத்து கொண்டிருக்கும் போது மற்ற மேலே இருக்கக்கூடிய நாட்டங்களெல்லாம் அடிப்படையில் குறையும். இன்னொன்று, இது வந்து இது வரைக்கும் புலன்கள் சம்பந்தமானது, இது வந்து நம்முடைய புறப்பொருள் சம்பந்தமானது. வண்டி, வாகனம், வீடு, நிலபலங்கள், சொத்து சுகங்கள், உறவினர்கள், பகட்டு, அப்புறம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்தஸ்து, இது புகழ், இது போன்றதெல்லாம் இதெல்லாம் பற்றுகளை விடுவதுங்கிறது வந்து வசீகாரா அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, நம்முடைய நோக்கம் வந்து தியானத்துக்கு போகிறது தான், பதஞ்சலி நம்ம போயிருக்கிறோம். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். சரி, இந்த வைராக்கியம் பேசிட்டார். 16வது ஸ்லோகம். தத்பரம் புருஷ க்யாதே குண வைத்ருஷ்ணம். இங்கே புருஷ க்யாதே அப்படிங்கிறது முக்கியமானது. புருஷ க்யாத் க்யாதுனாக்கா அறிவு, க்யாத் அப்படின்னா அறிவு, புருஷ க்யாதுனா புருஷனை பற்றிய அறிவு. புருஷனுங்கிறது வந்து வீட்டுக்காரர் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அது சினிமாவில் வந்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்லாம் பாடுவேன். புருஷ அப்படின்னா புற உஷத்தே புருஷ, புறம்ங்கிறது ஒரு இடம், வசிக்கும் இடம், வாசஸ்தலம். அதில் யார் வசிக்கிறாரோ அவர் பேர் புருஷன். இந்த வீட்டில் யார் வசிக்கிறாரோ அவர் வந்து வீட்டு புருஷன். ஆனால் உண்மையிலே இந்த உடம்பு தான் நமக்கு வீடு. இந்த இந்த ஐந்து வாசல்கள் இருக்கக்கூடிய இந்த கோட்டை, இங்கே இருக்கக்கூடிய புலன்களெல்லாம் நமக்கு வந்து காவலாளிகள். இந்திரியங்களெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள். அப்புறம் நமக்கு புத்திங்கிறவர் வந்து நமக்குடைய மந்திரி. இந்த ஆத்மா வந்து ராஜா, அவர் தான் புருஷன். அந்த ராஜாவாகிய ஆத்மா, நான் பிரமாத்தாவை கூட சொல்லலை, பிரமாத்தா பிரமேயம் சொல்லக்கூடிய அறிபவன், அறிவு, இந்த மூன்றையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒன்று, அது பேர் புருஷன். அதுதான் நம்முடைய ஆத்மா வந்து அந்தர்யாமியாக எல்லா உடம்புக்குள்ளேயும் இருக்குது, ஜடப்பொருளுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. ஆத்மா இல்லாத ஒன்று இல்லை, ஆத்மா தான் எல்லாமா இருக்குது. மனிதனுக்கு தான் ஆத்மா நினச்சிக்க வேண்டாம், எல்லாவற்றும் ஆத்மா இருக்கிறது. ஆத்மா இருக்குதுங்கிறது எப்படி எங்கே தெரியுதுன்னா, எங்கெல்லாம் ஜீவன் இருக்குதோ அங்கெல்லாம் தெரியும். மீதில் இருக்கிற ஆத்மா இருக்கிறது தெரியறது, ஏன்னா இதில் சூட்சும சரீரம் இல்லை. இது சூட்சும சரீரம் இருந்ததுன்னா எழுந்து ஓட ஆரம்பிச்சது. ஒரு கல்லுக்கு சூட்சும சரீரம்னா உருண்டு ஓடிடும், சேருக்கு சூட்சும சரீரம்னா உட்கார விடாது. சூட்சும சரீரம் இருக்குதோ இருந்ததுனாக்கா உங்களுக்கு தெரியும், எறும்பு மேலே உட்காந்தாக்கா அது சூட்சும சரீரம், அதுக்கு இருக்கிறதுனால ஒரு வெட்டுன்னு ஒரு கடிக்கும். அப்போ ஆத்மா இருக்கிறது எல்லா இடத்துக்கும் இருந்தாலும், ஆத்மா எங்கே வெளிப்படுதுன்னா எங்கே அறிவு இருக்குதோ சேதனத்துவம் இருக்குதோ அங்கே தெரியும். கரண்ட்டு எல்லா இடத்துலையும் கம்பியில் போயிட்டு இருக்கு, ஆனால் ஷார்ட் ஆன இடத்துல ஸ்பார்க் வரும். ஃபேன் இருந்த இடத்துல சுத்தம், லைட் இருக்கிற இடத்துல தான் பல்பாக வெளிச்சமாக வெளிவரும். இங்கே பல்பு இல்லைன்னு சொன்னால் கரண்ட் இருக்குது, கரண்ட் இருக்குதா சார், இருக்குது, இல்லை லைட் இல்லையன்னு பார்த்தேன், நான் போடலை சார், ஆமாம் கரண்ட் இருக்குது. ஆத்மா எல்லா இடமும் இருக்கிறது, ஆனால் உடம்புதோறும் இந்த சூட்சும சரீரத்தில் புத்தியில் மனசில் அது வெளிப்படுவதனால ஓ இங்கே ஆத்மா இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு ஆத்மா இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு உடம்புலையும் சூட்சும சரீரம் தான் இருக்குது, ஆத்மா எல்லா இடமும் இருக்குது, ஆகாயத்திலும் இருக்குது. ஆகாயம் ஆத்மா தான், வாயுவும் ஆத்மா தான், பிருத்திவின்னு சொல்லுங்கள் நிலம் ஆத்மா, நீர் ஆத்மா, இது ஒன்று கூடிய இந்த உடம்பும் ஆத்மா, இந்த ஒன்று கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய சூட்சும சரீரமும் அந்த பஞ்சபூதம் தான், எல்லாமே ஆத்மா தான். ஆத்மாவுடைய உண்மையான சச்சிதானந்த அந்த ஞானம், அறிவு, அந்த சைதன்யம் புத்தியில் வெளிப்படுறதுனால இதுவும் ஆத்மா மாதிரி இருக்குது. அது உண்மையான ஒளி, இது வந்து பிரதிபலிக்கின்ற ஒளி. அது சூரியன், இது நிலா, அதனால் இது வந்து மதி, அது வந்து பகலம், ஆத்மா வந்து சூரியன், அது பேர் தான் புருஷன். அந்த புருஷக்கியாதின்னு சொல்லக்கூடிய அவனை பற்றிய அறிவு வரணும் நமக்கு. அதுக்கு தான் தத் பரம் புருஷம் கியாதே, அந்த அறிவுக்காக குண வைத்ருஷன் வைத்ருஷ்ணம், உன்னுடைய குணத்தை பற்றி நீ ஆராய்ச்சி செய் அப்படின்னு அடுத்த சாப்டர் கொண்டு வர. இந்த புருஷனை பற்றி ஒரு அறிவை பற்றி இப்போ நம்ம சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறோம், ஆத்மா பற்றி நான் எதுவும் சொல்லலை. குண வைத்ருஷ்ணம்ங்கிறது
இந்த வைராக்கியம்ன்றதுக்கு காரணம் வந்து ராகம்னு சொன்னேன். இந்த ராகங்கள் ஏன் வருதுன்னா மூன்று குணங்களால் வருது. இந்த குணங்கள் மூன்றும் இந்த ராகத்தில் வெளிப்படும். ரஜோகுணம்ங்கிறது வந்து ராகத்தில் வெளிப்பட்டதுன்னா, ஆசையை வெளிப்பட்டதுன்னா எப்படி இருக்குன்னா, வெற்றி, அதை அடிக்கணும், இதை வெல்லணும், வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், 10,000 போட்டு அப்படின்னா 1 கோடி ஒரு வருஷத்தில் டர்ன் ஓவர் கண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஆசை, அது ரஜோகுணத்தினால வரும். அந்த வைராகியத்தை நீ குணத்தை ஆராய்ச்சி பண்ணினாதான் உனக்கு வந்து வைராகியம் குறையுங்கிறதுனால குண வைத்திருஷ்ணத்தை பற்றி பேசுகிறார். இன்னும் கொஞ்சம் பின்னாடி அதை விளக்கமாக பார்ப்போம். சத்துவ குணங்கிறது என்னங்கன்னா, அதே ஆசை சத்துவ குணமாக வெளிவரும் பொழுது அந்த புஸ்தகம் கிடைக்குமா? ரொம்ப நாளாக அதை பற்றி கேட்கணும்னு யாராவது சொல்லி தருவாங்களா? எங்கேயோ அதை பற்றி எதை கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேனே, நானும் வரேன் அப்படின்னு ஒரு ஆசை வருது இல்லையா, அந்த ஆசைக்கு பேர் சத்துவ குண ராகம், தமோகுண ராகம்ன்றது. அங்கே போனால் வேலை விட்டுருவாங்க, இங்கேயே படுத்துக்குவோம், உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்துக்குவோம், எங்கே நிறைய சாப்பாடு கிடைக்கும் கம்மியாக வேலை கிடைக்கும், எங்கே சாராயம் கிடைக்கும் இப்படின்னு தமோகுண விருத்தி. இதுவும் ராகமாக வெளிவரும். இந்த ராகங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால், பெருந்தீனி பேருறக்கம்னு சொல்லுவாங்க. எங்கே உணவு நிறைய கிடைக்குதோ மிருக இச்சைகளை பூர்த்தி பண்ணணும். குழந்தைங்கிட்ட ஐஸ்கிரீம் கொடுத்தோன்னே கை நீட்டிடும். அப்புறம் அம்மா வந்து வாங்க வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க, வேண்டாங்கள் வேண்டாங்கள் அப்படின்னு கை மட்டும் அப்படி இருக்கும், அந்த பாடி லாங்குவேஜ் தெரியும். ஆனால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு வாயை பொத்தம், அது வந்து ஃபிசிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுப்பாரு. நாம் வளர்ந்துட்டோம் இல்லையா, அதனால் வந்து அது கண்ணாலேயே நாம் வந்து மறைப்போம். பொய் சொல்லும்பொழுது குழந்தைங்க நோட் செய்யல நோட் செய்யலன்னு சொல்லி வாயை பொத்தோம், அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் செய்திருக்கீங்க. ஆனால் நாம் வந்து வந்து அந்த மாதிரியெல்லாம் வாயெல்லாம் பொத்த மாட்டோம், மூக்கு மட்டும் தொடுவோம். பொய் சொல்லும்போது அப்படி வாய்கிட்ட கை போகும், குழந்தையினுடைய பழக்கம் நம்ம. அந்த ஃபேஸ்கிட்ட போகும்போதோ மவுத்துக்கிட்ட போகும்போதோ நம்ம நோஸ் டச் பண்ணும்போதே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் அதை இந்த மாதிரியான ஒரு ஆசை வருது பார்த்தீங்களா, உங்களால் யோசனை கூட பண்ண முடியாமல் உடனடியாக கை நீட்டுறக்கூடிய குழந்தை நிலை இருக்குது இல்லையா, அது தமோகுண விருத்தி தான். சில ஆசைகள் வந்து என்ன ஏதுன்னு யோசிக்க மாட்டாங்க, ஏதோ கொடுக்குறாங்கன்னா ஓடிடுவாங்க, ஏதோ தராங்கன்னா போவாங்க. ஏன் எதுக்கு, உனக்கு தேவைதானா, உனக்கு பயனுள்ளதானா, நேத்தா வாங்கினே இருக்கே, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. லட்டு கொடுக்குறாங்கன்னா ஓடி ஓடியே இருப்பாங்க, 2 தடவை பிரசாதம் கொடுத்தா 3வது தடவை வந்து கை நீட்டுவாங்க, இந்த கை இந்த கை கொண்டு. இது வந்து இதுவும் ஒரு ராகம் தான். இப்போ இந்த குண வைத்திருஷ்ணங்கிறத 3 வகையான முறையில் உங்களுடைய ராகங்கள் வெளிப்படுது. இதை இந்த குணத்தை ஆராய்ச்சி செய்து உங்களுடைய ராகம் எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் ஆலோசனை பண்ணி இந்த குணத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ராகத்தை நீங்கள் மாற்ற முடியாது, நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும், சாப்பிடணும் போகணும் எல்லாம் உடை உடுத்தணும் எல்லாம் பண்ணணும். ஆனால் நம்மக்கிட்ட எப்படிப்பட்ட ராகம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராகத்தினுடைய முக்குணங்களையும் ஆராய்ச்சி பண்ணி குண வைத்திருஷ்ணத்தை கண்டுபிடித்து நமக்கு தமோகுண விருத்தி இருக்குதா, ரஜோகுண விருத்தி இருக்குதா, சத்துவகுண விருத்தி இருக்குதா. இதுக்கு வந்து சத்துவகுண விருத்தியும் இருக்குது, ஆனால் ரஜோகுண விருத்தியும் கூட வந்து இதுக்கு பண்ணுதுன்னா எனக்கு வந்து ஏகாக்கிர புத்தி இல்லை, ஒன்று தான் வேணுங்கிறதுனால இதை நான் வந்து இனிமேல் இந்த ஞான அறிவுக்கு நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் அதிக நேரம் வேணும், எனக்கு 1 மாதம் 1 முறை தான் போகுது, வாரம் 1 நாள் கிளாஸ் எடுத்தால் கூட என்னால் வாரம் 1 மாதம் 1 நாள் தான் போக முடியும், மீதெல்லாம் முடியலன்னும்போது ப்ரியாரிட்டி வேறு இருக்கேன். இப்போ நமக்கு இது மேலே ஏகாக்கிர புத்தி வந்துடுச்சுன்னு சொன்னால் அது மேலே நமக்கு பற்று குறையணும், இது மேலே பற்று அதிகமாகணும். இது சாத்விக பற்று, அது ரஜோகுண பற்று. இப்போ ரஜோகுண பற்றுனால தான் நம்ம வந்து போக வேண்டியிருக்கிறதுனால அது கடமையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கூட எதுக்கு அதிகம் கொடுக்கணும்னு சொல்லும்பொழுது நாம் அதை எத்தனம் பண்ணி எந்த விதமான நம்மக்கிட்ட இந்த குண வைத்திருஷ்ணம் இருக்குது, ஏக்கம் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஏகத்துக்கு உண்டானபடி நம்ம வந்து மாற்றிக்கணும். ஏன் வருதுன்னு விசாரிக்கணும். உணவாலும் வரலாம், நாம் சுற்றி இருக்கிற சூழ்நிலால் வரலாம், அப்புறம் ஒரு டென்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பின்மையினால் நாம் பணம் தேடி போகிறோம். எனக்கு வந்து டென்ஷனுங்க, நான் வந்து 4 பேருக்கு சம்பாதிக்க வேண்டியிருது, இந்த 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எங்கள் அக்காங்க வேறு இருக்கிறாங்க, அப்புறம் எங்கள் சித்தப்பா பசங்களுக்கு வேறு நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்குது. நீங்கள்